நாட்டுப்புச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 22/5/2022 ஞாயிறன்று காலை தன்னார்வ நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்புச்சாளன் பத்திரிகை அதே விலாசத்தில் கீழ்த்தளத்தில் இன்று காலை 11 மணி அளவில் திறப்பு விழா நடந்தது. வெளிமாவட்ட செய்தியாளர்களும் நகர செய்தியாளர்களும் நிர்வாகிகளும் மற்றும் நம் நுகர்வோர் அமைப்பின் கிளை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சென்னை பெரும்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை வரும் 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துள்ளார். குவாட் அமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளது. 2வது மாநாடு வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நடந்தது. 3வது மாநாடு ஜப்பான் டோக்கியோவில் நாளை மறுதினம் நடக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக ஜப்பான் செல்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைப்பதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் விலை 9.50 ரூபாய்களும் டீசல் விலை 7 ரூபாயும் குறைகிறது. இது உடனடியாக அமலுக்கு வந்தது. தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் செய்யவும் மழையில் நெல் மூட்டைகள் நனையாமல் பாதுகாக்கவும் காலியிடங்களில் கூரை அமைக்கப்பட உள்ளது. நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க கோவில் நிலங்களை பயன்படுத்தவும் அரசு முடிவு செய்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். வணக்கம்.